بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. لبيك اللهم لبيك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، لبيك لا شريك لك لبيك. إن الحمد، إن الحمد، والنعمة، والنعمة، لك والملك، لك والملك، لا شريك لك، لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، لبيك لا شريك لك لبيك. إن الحمد، إن الحمد، والنعمة، والنعمة، لك والملك، لك والملك، لا شريك لك، لا شريك لك. لبيك اللهم لبيك، لبيك اللهم لبيك، لبيك لا شريك لك لبيك، لبيك لا شريك لك لبيك. إن الحمد، إن الحمد، والنعمة، والنعمة، لك والملك، لك والملك، لا شريك لك، لا شريك لك. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. أمي كويت نين براي رندا وفاينا ما آرام بتريكم أكتوبر لهوي அடுத்ததாக இப்போது ஜனவரிக்கு ஆரம்பித்திருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எமது பயணம் சரிவர நீங்கள் எல்லோரும் துவா செய்யணும், நாங்களும் உங்களுக்காக துவா செய்ய வேண்டியுள்ளது. ஆகவே பயான் அதிகமாக இல்லை, குறிப்பு ஒரு சின்ன சுருக்கமாக ஏஆர் சபானிஸ் மலை அவர்களுக்கு சுருக்கமாக சொல்லுவார்கள். அதை சொல்லிவிட்டு பாத்தியா சுரத்து துவாவுடன் நம்ம பிரியாணம் ஆரம்பிக்கும். ஆகவே எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، ملتزم حشر سنودية پنی پارر گنیت قرية تاج العلماء الحاج ظهر الدين شرقي عالم حضرت ورخلے مطم علماء کلے پری ورخلے عمرہ وڈی اکڑمی نرے ویٹ ودرکاہ پینی کے ورکنر انویر قرية سہودر رخلے تائی مار رخلے سہودر رخلے எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் அவனுடைய விருந்தாளிகளாகவும் பொருந்தி கொள்ளப்பட்ட அடியார்களாகவும் ஏற்றுக்கொள்வானாக என பிரார்த்தித்தவனாக உங்களுக்கு இந்த சிறிய உபதேசத்தை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், அத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், ஹஜ்ஜையும் உம்ராவையும் இறைவனுக்காக நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான். அந்த அழைப்பை ஏற்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைக்கு அடிபணிந்து உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவருக்கு வசதி இருந்தும் இந்த கடமைகளை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் யூதர்களாகவோ அல்லது நசராணிகளாகவோ மரணித்து போகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் நொந்து பேசியிருக்கிறார்கள். இன்று எத்தனையோ வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட இந்த கடமையை சரியாக நிறைவேற்றாத மக்களாக நம்மில் பலர் இருக்கின்றனர். இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதோ இருக்கின்ற நம்முடைய செல்வத்திற்கும் நம்முடைய உடலுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறான். அல்லாஹ்வுடைய இறையில்லமாகிய கஅபா, இன்ன அவ்வல பைத்தின் உலியல் இன்னாசி லல்லதி பி பக்கத்த முபாரக்கா, பூமியிலே இறைவனை வணங்கப்படுவதற்காக நிறுவப்பட்ட இறையில்லம், முதலாவது இறையில்லம் அந்த கஅபத்துல்லாஹ் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். உலகத்தினுடைய மத்திவும் அதுதான் என்று இன்றைய ஆய்வுகள் சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த இடத்தை அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அந்த புனிதமான இடத்திற்கு நாம் அனைவரும் உம்ராவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் அழைப்பை ஏற்று அன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் விடுத்த அழைப்பை ஏற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய அந்த கொடுக்கப்பட்ட கடமையை மதித்து அந்த கடமைக்காக நாங்கள் செல்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் இறையச்சமிடுகின்ற தக்குவாவை எங்களுடைய உள்ளத்திலே முழுமையாக சுமந்து கொள்ள வேண்டும். தக்குவா என்பதுதான் சிறந்த ஆடை, தக்குவா என்பதுதான் சிறந்த பொருள். இதையெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே எங்களுக்கு தெளிவாக சொல்லி காட்டி இருக்கிறான். அந்த தக்குவா என்கிற இறையச்சம் இல்லை என்றால் எங்களுடைய எந்த அமல்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் எந்த கூலியும் கிடையாது. ஷைத்தான் இறைவனை வழிபட்டு இருக்கிறான், ஆனால் அவன் இறுதியாக தக்குவாவை விட்டுவிட்டான், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணுவதற்கு மாறு செய்து விட்டான். இதனால் அவன் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானாக ஆக்கப்பட்டான். அந்த ஷைத்தானுக்கு கல்லறுகிற இடத்தை அல்லாஹு தஆலா மக்காவுல மினாவுல வச்சிருக்கிறான், ஹஜ்ஜில் ஒரு கடமையாக்கி வச்சிருக்கிறான். ஆனா
அந்த புளிய தளங்களுக்கு போற நம்ம ஷைத்தானுக்கு நம்மளுக்குள்ள இடத்தை கொடுத்துட்டு தக்குவாவை இல்லாமலாக்கிட்டு எண்ணங்கள்ல எஹலாசனுகிற உள தூய்மையை விட்டு போட்டு இந்த கடமைக்கு நம்ம போனோம்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக எங்களுக்கு அதனுடைய பாயிதா பலன் கிடைக்க மாட்டாது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு உம்ரா செய்வதற்காக சென்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை பார்த்து சொன்னார்கள், மனைவி சொன்னார்கள் என்ன தெரியுமா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு இந்த உம்ராவுக்காக செலவுகள் செய்து வந்திருக்கிறீர்களோ அதற்குரிய கூலிகளும் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு செலவுக்கு ஏற்ற கூலி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடந்த காலங்களில் 1,15,000 உம்ராவுக்கு சென்ற நல்ல சந்தர்ப்பங்களை எல்லாம் கடந்து வந்து இன்று முந்தி ஒரு ஹஜ்ஜி செய்கிற காசு இப்போ ஒரு உம்ராவுக்கு தேவைப்படுற அளவுக்கு உலகத்தினுடைய பொருளாதாரம் எங்கேயோ சென்று விட்டது. இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறான் என்றால் நாம் அனைவரும் இவ்வளவு தியாகப்பட்டு செல்லுகின்ற இந்த கடமையிலே உள தூய்மை உள்ளவர்களாக அமல்களையே குறிக்கோளாக கொண்டவர்களாக இறைவனையே லட்சியமாக கொண்டவர்களாக இந்த இடத்திலிருந்து இன்னமல் அஃமாலு பின்னியாத் சகல அமல்களும் எண்ணங்களை கொண்டே கூலி கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் எண்ணங்களை தூய்மையாக்கி இந்த நிமிடத்தில் இருந்து உம்ராவுடைய பயணத்திற்காக நாம் அனைவரும் தயாராக வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், மஸ்ஜிதுன் நபவி பள்ளிவாசலில் நீங்கள் தொழுகிற ஒரு தொழுகை ஏனைய பள்ளிகளில் தொழுகிற 1,000 தொழுகைகளை விட சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மஸ்ஜித் நபவி பள்ளி என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புனித ரௌலா ஷரீஃப், அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற அவர்கள் வாழ்ந்த வீட்டோடு ஒட்டிய அந்த பள்ளிவாசல் சொர்க்கத்தின் பூமி அங்கே இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கே தொழுவது நாம் ஏனைய பள்ளிகளில் தொழுவதை விட 1,000 மடங்கு சிறந்தது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு சொன்னார்கள், கஅபா இருக்கிற மஸ்ஜிதுல் ஹராம் பள்ளி வாசலை தவிர, கஅபத்துல்லா இருக்கிற பள்ளிக்கு மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லுவோம், அல்லாஹ் தஆலா குர்ஆன் அப்படி சொல்லி இருக்கிறான், அந்த மஸ்ஜிதுல் ஹராமில் நீங்கள் தொழுவீர்கள் என்றால் 100,000 மடங்கு நன்மைகள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப எவ்வளவு பெரிய விஷயம், நாம போற இடம் மஸ்ஜிதுல் ஹராம் மக்காவில் இருக்கிற அந்த பள்ளியில தொழுதம் என்றால் இங்கே விட 100,000 மடங்கு நன்மை, ஒவ்வொன்றுக்கும் 1,00,000 மடங்கு நன்மை நம்ம சம்பாதிக்கப்படும். மஸ்ஜிது நபவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளி வாசலை தொழுதால் இங்கே தொழுவதை விட 1,000 மடங்கு நன்மைகளை அல்லாஹு தஆலா பன்மடங்காக்கி தருகிறான். எண்ணத்திலோ செயலிலோ பாவம் ஏற்பட்டாலும் தொழுகைக்கு எப்படி லட்சக்கணக்கில் நன்மை கிடைக்குதோ 1,000,000,000 நன்மை கிடைக்குதோ பாவம் செஞ்சாலும் அது உள்ளத்தாலோ உடலாலோ பாவம் ஏற்பட்டாலும் அதே தண்டனை அல்லாஹ் கிட்ட கோபத்தை பெற வேண்டி வரும். எனவே நம்ம நாடு திரும்பி அல்லாஹுடைய நாட்டத்தில் இன்ஷா அல்லாஹ் வந்து சேர்ற வரைக்கும் எண்ணம் தூய்மையானவர்களாக இந்த கடமையை நாம் அனைவரும் நிறைவேற்ற வேண்டும் என்று வினயமாக இந்த கட்டத்திலே வேண்டி முடித்துக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. اللهم صل على سيدنا سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم ثم الى ارواح جميع الانبياء والاولياء والعلماء والشهداء والصديقين والصالحين والمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات كل ما اجمعين. الفاتحه. اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين انعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين امين. بسم الله الرحمن الرحيم، قل والله وهد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم، قل هو الله وهد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم، قل هو الله وهد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم، قل اعوذ برب الفلق من شر ما خلق من شر غاسق اذا وقب من شر النفاثات في العقد من شر حاسد اذا حسد.
بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس اله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. حمدا يوافي نعمه ويكافي مزيدا وانفعنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على رسولك سيدنا وحبيبنا وشفينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا وارزقنا الجنة يا رب العالمين. اللهم عافنا من كل بلاء الدنيا ومصيباتها برحمتك يا أرحم الراحمين. اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم أصلح لنا شأننا كله ولا تكلنا إلى أنفسنا طرفة عين. لا إله إلا أنت سبحانك إنا كنا من الظالمين. اللهم حصل مقاصدنا وتمم نياتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم حصل مقاصدنا وتمم نياتنا برحمتك يا أرحم الراحمين. اللهم نور قلوبنا بالإيمان وزين أخلاقنا بالحكمة وعاف أبداننا بالصحة والعافية واشملنا بفضلك ولطفك يا أرحم الراحمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا معصوما ولا تجعل فينا شقيا ولا محروما. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم اجعل عمرتنا مقبولة يا رب العالمين. اللهم اجعل عمرتنا مقبولة يا رب العالمين. ربنا اغفر لنا ولوالدينا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. السلام عليكم ورحمة الله. السلام عليكم.